வெல்கம் டு தமிழ் டெக் அருண் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் யூசர் ஐடியை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் யூசர் ஐடியா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகியிருக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் யூசர் ஐடியா ஆக்டிவேட் ஆகாம இருக்குது அப்படி ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறவங்க நம்மளோட யூசர் ஐடியை எப்படி எளிமையான முறையில் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரவுசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கார்னரில் இருக்கிற த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஃபுல்லாக வியூ ஆகும் அதுக்கப்புறம் சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு லாகின் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆயிருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஹோம் பட்டனுக்கு பக்கத்தில் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணினதும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் இப்போ யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிற உங்களோட யூசர் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டிடி எம்எம் ஒய் ஃபார்மேட்டில் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சைன்இன் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணினதும் யுவர் ரெக்வஸ்ட் ஃபெயில்டு டு கம்ப்ளீட் யூசர் அக்கௌண்ட் பின் லாக்டு ட்ரை ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ்னு வந்திருக்கும் திரும்பவும் யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஐஎஃப்ஹெச்ர்எம்எஸ் லெவன் டிஜிட் யூசர் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிவிட்டு அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு உங்கள் வால்யூமோட டவுன் பட்டனும் பவர் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கும் இப்போ திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல ஆல்ரெடி ஆக்டிவேட்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டோட யூசர் ஐடியோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட யூசர் ஐடியோ வாங்கி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல அவங்களோட பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணினதும் அவங்களோட யூசர் ஐடி வந்து ஆக்டிவேட்டில் இருக்கிறதுனால லாகின் ஆகிருக்கும் இப்போது இசியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினதும் டிஎன்டிஏ இஸ்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அதில் சர்ச் இன்சிடெண்ட் கிரியேட் இன்சிடெண்ட் அப்படின்ட்டு ரெண்டு எட்டிங் இருக்கும் அதில் கிரியேட் இன்சிடெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு கிரியேட் டிக்கெட் வியூ டிக்கெட் ஓல்டு டிக்கெட் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் கிரிய டிக்கெட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் கால் கேட்டகரி அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் செலக்ட் அப்படின்னு ஒரு டவுன் ஏரியா இருக்கும் அந்த டவுன் ஏரியாவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது மாடியூல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செலக்ட் ஏரியாவை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒரு சில ஹெட்டிங்ஸ் காட்டும் அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் சப் மாடியூல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கேட்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு லாக்இன் இஸ்யூ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இமெயில் ஐடி டைப் பண்ண சொல்லி கேட்கும் இமெயில் ஐடி அப்படிங்கிற இடத்துல ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறவங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி டைப் பண்ணி முடிச்சுக்கிறதுக்கப்புறம் கான்டாக்ட் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அவங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சம்மரி அப்படிங்கிற ரெட்டிங்கு கீழே லாகின் ப்ராப்ளம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது இஸ்யூ டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ரெட்டிங்கு கீழே கைண்ட்லி ஆக்டிவேட் மை யூசர் ஐடி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் ஐடி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் அப்படின்னு உங்கள் மொபைலில் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒன் எம்பிக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை அப்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணினதும் டிக்கெட் க்ரியேட்டட் அப்படின்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும் அதை நோட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு வியூ டிக்கெட் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே டிக்கெட் நம்பர் சம்மரி அப்படிங்கிற இடத்துல லாகின் ப்ராப்ளம் அப்படின்னு வந்திருக்கும் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல அசைன்ட் அப்படின்னு வந்திருக்கும் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல அப்ளிகேஷன் மாடியூல் அப்படிங்கிற இடத்துல போர்ட்டல் சப் மாடியூல் அப்படிங்கிற ரெட்டிங்கு கீழே லாக்இன் இஸ்யூ கிரியேட்டட் டேட் அப்படிங்கிற ரெட்டிங்க்கு கீழே எந்த டைமில் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு வந்திருக்கோம் திரும்பவும் நீங்கள் வந்து இதை செக் பண்ணுறதுக்கு வியூ டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ரெட்டிங்கு கீழே அசைன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ரிசால்ட் அப்படின்னு மாறிடுச்சினா உங்களோட யூசர் ஐடியை ஆக்டிவேட் ஆயிடுச்சின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்னோடய யூசர் ஐடி ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேற்று நான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண என் ஃப்ரெண்டோட யூசர் ஐடியை வச்சு லாகின் பண்ணிவிட்டு இஸ்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் க்ரியேட் இன்சிடென்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல ரிசால்வ் அப்படின்னு வந்துருச்சு அப்போ கண்டிப்பாக என்னோடய யூஸ் ஐடி ஆக்டிவேட் ஆகிருக்கும் இதை நான் செக் பண்ணுறதுக்கு இவங்களோட யூஸ் ஐடியை லாக் அவுட் பண்ணிக்கிறேன் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஹோம் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல என்னோடய யூசர் ஐடியை டைப் பண்ணிக்கிறேன் என்னோடய யூசர் ஐடியை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கிறேன் டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ப்ரெஸ் பண்ணினதும் என்னோடய யூசர் ஐடி லாகின் ஆயிடுச்சு இப்போ என்னோட பேஸ் சிலிப்பு நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணினதும் செலக்ட் மந்த் அப்படின்னு கேட்குது அது பக்கத்தில் இருக்கிற டவுன்லோர் அவ கிளிக் பண்ணிவிட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ப்ரெஸ் பண்ணினதும் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இஎம்பி ரெகுலர் சேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினதும் டூ யூ வாண்ட் டு டவுன்லோட் இபே ஸ்லிப் அப்படின்னு கேட்குது டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ப்ரெஸ் பண்ணினதும் ஸ்லிப் அப்படின்னு வந்துட்டு ஓப்பன் அப்படின்னு கேட்குது இப்போ ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ப்ரெஸ் பண்ணினதும் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் மூலிமா ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது நான் டபிள்யூபிஎஸ் அப்ளிகேஷன் ஆஃபீஸ் மூலமாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணினதும் என்னோடய இபே ஸ்லிப் காட்டுது அதை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணினதும் என்னோட பேஸ்லிப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்குது அந்த இடத்துல என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கிறேன் என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ப்ரெஸ் பண்ணினதும் என்னோடய பேஸ்லிப் வந்துருச்சு இது மாதிரி எளிமையான முறையில் நம்மளோட யூசர் ஐடி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பேஸ்லிப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி